இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் ரூபாய் 299 கோடிக்கு நிர்வாக அனுமதி வழங்கி தமிழக அரசு தற்போது அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழக முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் 20,000 வீடுகள் கட்ட முதற்கட்டமாக ரூபாய் 299 கோடி நிதி விடுவித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அரசாணையில் கூறப்பட்டுள்ளதாவது, 2021-2022 ஆண்டிற்கான பட்ஜெட் மதிப்பீட்டில் சூரிய சக்தியால் இயங்கும் முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் டோக்கன் மட்டுமே வழங்கப்படுகிறது என்றும், எனவே 2021-2022 ஆண்டிற்கான முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டத்தை செயல்படுத்த முதற்கட்டமாக ரூபாய் 299 கோடியை அரசு அனுமதித்து விடுவிக்குமாறு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்ராஜ் இயக்குனர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்ராஜ் இயக்குனரின் முன்மொழியை விரிவாக ஆய்வு செய்த பிறகு 2021-2022 ஆண்டிற்கான முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் ரூபாய் 299 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசு அனுமதி அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. இதுதான் அவர்கள் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளது. இதுதான் வந்து அவங்க வெளியிட்ட அரசாணை. இதில் என்ன இருக்குன்னா, ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் ஸ்கீம், சீஃப் மினிஸ்டர் கிரீன் ஹவுஸ் ஸ்கீம், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம் ஃபார் த இயர் 2021-2022, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் அகார்டர், சாங்ஷன் அண்ட் ரிலீஸ் ஃபார் ஏ சம் ஆஃப் ருபீஸ் 299 crore அண்டர் சீஃப் மினிஸ்டர் கிரீன் ஹவுஸ் ஸ்கீம் ஆஸ் பர் த ரிவைஸ்டு எஸ்டிமேட் ஃபார் த இயர் 2021-2022 ஆர்டர் இஷூட். இது தான் சொல்லியிருக்காங்க. அதாவது முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டத்திற்கு முதற்கட்டமாக ரூபாய் 299 கோடி வீடுக்கு சொல்லியிருக்காங்க. இதுவரை நீங்கள் வீடு கட்டாமல் குடிசை வீட்டில் இருந்தால் எளிதில் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.